எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்முடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் பாத்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்னு பாத்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் ஒன்ல இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் க்வெஸ்சன் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இந்த அறிவின் வகைகள், பிரிவுகள், வடிவங்கள் மற்றும் பண்பியல்புகள், இந்த கேள்வி நான் சொன்னேன். இதுல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவின் வகைகள், இந்த 6 வகைகளை பத்தி நாம நீங்க பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவின் உட்பிரிவுகள், சரிங்களா, இந்த உட்பிரிவுகள்ல 8 உட்பிரிவுகள் இருக்கு, முக்கியமான உட்பிரிவுகள். அதை பத்தி தான் நீங்க நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம், சரிங்களா. இப்ப அறிவின் வகைகள்ல நான் ஒவ்வொரு தலைப்பையும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வந்து 8 உட்பிரிவுகள் என்னென்ன இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு உட்பிரிவா நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இந்த கிளாஸ் நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதை ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும், சரிங்களா. இப்ப பாருங்க, அறிவின் உட்பிரிவுகள், அதுல 8 உட்பிரிவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அறிஞர்கள் கண்ட அறிவு. செகண்ட் பாருங்க, விஞ்ஞான அறிவு. தேர்ட் வந்து பாருங்க, புலன்சார் அனுபவ அறிவு. ஃபோர்த் வந்து பாருங்க, ஆராய்ந்து அறிதல் மூலம் பெறும் அறிவு. அஞ்சு, நடைமுறை அறிவு. ஆறு வந்து பாருங்க, கல அறிவு அல்லது நிபுணத்துவ அறிவு. ஏழு பாருங்க, சிதறி கிடைக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு. லாஸ்ட், குறிப்பிடப்பட்ட அறிவு. இந்த 8 இதை பத்தி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அறிஞர்கள் கண்ட அறிவு. ஃபர்ஸ்ட் அறிஞர்கள் கண்ட அறிவுனா நல்லா கவனிச்சுங்க, இந்த முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்குருவாங்க. அதே மாதிரி புத்தர், அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்தந்த துறையிலையோ இல்லை பொதுவாகவோ பெரிய அறிஞர்கள் வந்து என்ன சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்குவாங்க. இதைத்தான் சொன்னாங்கன்னா அறிஞர்கள் கண்ட அறிவு, ஏன்னா அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, அறிஞர்கள் கண்ட அறிவில் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3 பாயிண்ட் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இத்தகைய அறிவிற்கான செல்வாக்கு அதை படைத்த அறிஞர்கள் மூலமாகவே ஏற்படுகிறது. அந்த குறிப்பிட்ட அறிஞர்கள் மூலமாக ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வல்லுநர்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும், அந்த வல்லுநர்கள் வந்து அந்த அறிஞர்கள் வந்து எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அத்துறையில் புகழ் பெற்றோ அல்லது நிபுணத்துவம் பெற்றோ விளங்கினால் அத்தையோரது கருத்துக்கள் மறுப்பும் ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த மாதிரி அறிஞர்கள் சொன்ன வந்து மறுப்பு ஏதுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, வல்லுநர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் மதிப்பும் மரியாதையும் அவர்கள் கூறும் கருத்துக்களுக்கும் சென்றடைகின்றன. அவர் மேல் வச்ச மதிப்பு மரியாதைனால அவர் எந்த கருத்தை கூறினாலும் அது அந்த கருத்துக்கும் மரியாதை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, புத்தர், காந்தி, அரவிந்தர், ரமணர், கார்ல் மார்க்ஸ், இவங்க சொல்றது எல்லாமே மக்கள் எல்லாமே ஏத்துக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க, விஞ்ஞான அறிவு. விஞ்ஞான அறிவு பாருங்க, இத்தகைய அறிவு உற்று நோக்கல் மற்றும் பரிசோதனை செய்து உண்மைத்தன்மையை கண்டறிதல் மூலம் பெறப்படுகிறது. இது வந்து பரிசோதனை செஞ்சு அது உண்மையா இருந்தா தான் அது விஞ்ஞான அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணு பாருங்க, புலன்சார் அனுபவ அறிவு. அதாவது புலன்சார் நம்ம கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, அதை வச்சு ஒரு அறிவு பெறாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க, முதல் பாயிண்ட் பாருங்க, புலன் நுகர்வுகளை புலன் காட்சிகளாக மாற்றிய பாருங்க, மாற்றி அமைத்து சாயல்கள் வடிவில் நினைவில் பதிவு செய்து பாருங்க, புலன் உணர்வுகளை புலன் காட்சி, நம்ம கண்ணால பாக்குறது வந்து அந்த புலன் காட்சியை வந்து மனசுல அதோட சாயல்கள் வந்து நினைவில் பதிவு செய்து அவற்றை உரிய முறையில் தொகுத்து பயன்படுத்தும் அறிவு புலன்சார் அறிவு எனப்படும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இங்கு உடனடி புலன் நுகர்வு தேவையில்லை, சிந்தையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் புலன்காட்சிகள் மூலம் அறிவை பயன்படுத்துகிறோம். நம்ம சிந்தனை ஆல்ரெடி அந்த ஒரு காட்சியை பத்தியோ இல்லை ஒரு வாசனையை பத்தியோ நம்ம நுகர்ந்திருந்தோம்னா அந்த வாசனை எப்போ நமக்கு வந்தாலும் இது இன்ன பொருள் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இதை தான் சொன்னா புலன்சார் அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஆராய்ந்து அறிதல் மூலம் பெருமறிவு. இந்த அறிவு பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க. இது வந்து புலன்சார் அனுபவ அறிவு வந்து அப்படியே ஆப்போசிட், அதாவது கண்ணால பாக்குறத மட்டும் அதை அறிவை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை அலசி ஆராய்ந்து உண்மையா அப்படி கண்டுபிடிச்சா ஏத்துக்குவாங்க. அதைத்தான் சொன்னா ஆராய்ந்து அறிதல் மூலம் பெரும் அறிவுன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். முதல் பாயிண்ட் பாருங்க, மனிதன் அனைத்து அறிவையும் புலன் அனுபவங்கள் வாயிலாக பெற்றிட முடியாது. எல்லா அனுபவத்தையும் நம்ம புலன்கள் மூலமாக பெற்றிட முடியாது. என்ன பாருங்க, கண்களால் காண்பதே மெய் என்பதோடு இல்லாமல், கண்களால் மட்டும் காண்பதோடு மெய் கிடையாது என்பதோடு இல்லாமல், காண முடியாதவை பற்றியும் சிந்தனை மூலம் அறியக்கூடிய வல்லமை மனிதன் பெற்றிருக்கிறான், சரிங்களா. அடுத்து பாயிண்ட் பாருங்க, நடைமுறை அறிவு, அதாவது யதார்த்தமான அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும், முன்னாடி என்ன இருந்துச்சு, அடுத்து போற என்ன இருந்துச்சு, அந்த சூழ்நிலைக்கு எப்படி நுட்பமான அறிவை பயன்படுத்தணும், அதை தான் நடைமுறை அறிவுன்னு சொல்லுவாங்க. அதுல பாருங்க ஒரு 3 பாயிண்ட். முதல் பாயிண்ட் பாருங்க, இது செயல்களை மையமாக கொண்ட அறிவு,
அன்றாட வாழ்வில் பயன்படும் அறிவாகும். என்ன பண்ணுங்க, இத்தகைய அறிவு ஒருவரது அனுபவங்கள், மேற்கொண்ட பரிசோதனைகள், அலசி ஆராய்ந்து கண்டறிந்தது ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டதாகும். இத்தகைய அறிவு ஒருவர் தனது வாழ்வில் சூழ்நிலைகளுக்கு இசைவாக நடந்து கொள்ள உதவி. அதான் சொன்னேன், அந்த சூழ்நிலை நமக்கு என்ன அது கரெக்டா படும், இதை செஞ்சா அந்த சூழ்நிலை அந்த அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும், இல்ல அந்த பிரச்சனையில இருந்து நம்ம சரியாக முடியும். அவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அறிவை பயன்படுத்துறது சரிங்களா. அடுத்து பாருங்க, கல அறிவு அல்லது நிபுணத்துவ அறிவு. கல அறிவுனா ஒரு குறிப்பிட்ட துறையில அவங்க பெஸ்டா இருப்பாங்க, அதை கல ஆய்வுலாம் செஞ்சு அதை பெஸ்டா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த துறையை பத்தின அறிவு இருக்கும், அதான் கல அறிவுன்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்க, இது மூணு பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, கல அறிவு என்பது குறிப்பிட்ட பாடத்துறையில் பெற்றுள்ள ஆழமான அறிவை குறிக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இது நிபுணத்துவ அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒன் மார்க் கேட்கலாம். கல அறிவுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம், அது வந்து நிபுணத்துவ அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது. மூணாம் பாயிண்ட் பாருங்க, இத்தகைய அறிவுடையோர் குறிப்பிட்ட பாடத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் பிற துறைகளில் பொது அறிவை பெற்றவர்களாகவும் இருப்பார். மற்ற துறைகளை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட துறையில, இப்ப நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்க, அஞ்சு சப்ஜெக்ட்லயும் பெஸ்டா இருக்க மாட்டாங்க. அப்படியே அஞ்சு சப்ஜெக்ட்ல பெஸ்டா இருந்தா கூட அதுல ஏதாவது ஒண்ணு ரொம்ப பெஸ்டா இருப்பாங்க சரிங்களா. ஒரு ஆளுக்கு சயின்ஸ் நல்லா வரும், ஒரு ஆளுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு ஆளுக்கு தமிழ் நல்லா வரும் சரிங்களா. அதுதான் சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்க, சிதறி கிடக்கும் அல்லது பகிர்ந்து காணப்படும் அறிவு. இது வந்து ஒரு அறிவுன்றது எல்லாரும் பகிர்ந்துதான் இருக்கும், எல்லாரும் எல்லா துறையிலும் பெஸ்டா இருக்க முடியாது, ஒவ்வொரு ஆளும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பெஸ்டா இருப்பாங்க. அதான் சிதறி கிடக்கும் அறிவுன்னு சொல்லுவாங்க. முதல் பாருங்க, எந்த ஒரு தனி நபரும் அனைத்து அறிவுகளையும் பெற்று திகழ முடியாது. என்ன பண்ணுங்க, அறிவு என்பது பரவலாக காணப்படுவதோடு பல்வேறு மனிதர்களிடம் வெவ்வேறு பிரிவு அறிவு வெவ்வேறு அளவில் உள்ளது. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அனைத்து பிரிவு அறிவையும் ஒன்று சேர்த்து பெரிய சாதனை ஒன்றை படைத்திட வேண்டுமானால் பல்வேறு துறைகளில் உள்ள நிபுணர்களை கொண்டு ஒரு குழுவினை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அறிவை பயன்படுத்துவதன் மூலம் சவாலான இலக்குகளை அடைந்திட முடியும் சரிங்களா. இதுதான் அந்த பிரிவு. ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல அறிவின் வடிவங்களை பத்தி பார்ப்போம், அடுத்த அறிவின் பண்புகளை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.